அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நீங்கள் கேட்க போகும் கதையின் தலைப்பு மறுபிறவி. இந்த கதையை எழுதியவர் சுரேசன் அவர்கள். கதைகளை போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். டெலிஃபோன் மணி ஒலித்தது. டாக்டர் மூர்த்தி ரிசீவரை கையில் எடுத்தார். ஹலோ, என்னது, அவசர கேஸா? அடடா, என்னோட கார் ரிப்பேருக்கு போயிருக்கே, என்னால் இப்போ வர முடியாது. என்னது, நீங்கள் உங்கள் காரை அனுப்புகிறீங்களா? அப்போ சரி, நான் 10 நிமிஷத்தில் தயாராக இருக்கேன். அடுத்த 10 நிமிஷத்தில் ஒரு கார் டாக்டர் மூர்த்தியின் வீட்டு வாசலில் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு வயதான மனிதர் இறங்கி உள்ளே வந்தார். வாங்க, நீங்கள் தானே கொஞ்சம் முன்னாடி ஃபோன் பண்ணது என்று விசாரித்தார் டாக்டர். ஆமாம் டாக்டர், என் மருமக ரொம்பவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறா. எத்தனையோ டாக்டர்கள் பார்த்துட்டு கைவிட்டுட்டாங்க. இன்னைக்கு காலையில் திடீர்னு பேச்சு மூச்சு இல்லாமல் போயிருச்சு. அப்போ தான் என் நண்பர் ஒருத்தர் புதுசாக கல்கத்தாலேருந்து ஒரு டாக்டர் வந்திருக்காருன்னு உங்கள் நம்பரை கொடுத்தாரு. அதனால தான் உங்கள் நம்பரை கூப்பிட்டேன் என்று கூறி டாக்டரை அழைத்து கொண்டு கிளம்பினார் அந்த மனிதர். ஒரு அழகான சிறு பங்களாவின் முன் கார் சென்று நின்றது. அந்த மனிதர் முன்னால் செல்ல அவரை தொடர்ந்து டாக்டர் மூர்த்தி உள்ளே சென்றார். உள்ளே சென்ற டாக்டர் மூர்த்தி நோயாளியின் மீது ஒரே ஒரு கணம் தன்னுடைய பார்வையை செலுத்தினார். தணலை மிதித்தது போல் அவருடைய முகம் மாறிவிட்டது. தன்னையும் அறியாமல் அவருடைய கால்கள் பின்னுக்கு நகர்ந்தன. அந்த ஒரே கணத்தில் 1000 எண்ணங்கள் அவர் மனதிலே தோன்றி மறைந்தன. என்ன டாக்டர், பார்த்ததும் திகைச்சு போயிட்டீங்களே. நோயாளியோட நிலைமையை பார்த்ததும் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா? என்ன, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர் என்று பரபரப்போடு கேட்டார் அந்த நபர். உடனே ஒரு தினசாக தன்னை சமாளித்து கொண்ட டாக்டர் மூர்த்தி ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கடமையை உணர்ந்து நோயாளியை பரிசோதனை செய்து பார்த்தார். நோயாளியான அந்த பெண் உணர்வில்லாமல் கிடந்தாள். சுமார் 10 நிமிடங்கள் பரிசோதித்த பிறகு ஏதோ மருந்துகளை எழுதி கொடுத்துவிட்டு, நிலைமை மோசமாக தான் இருக்கு, ஆனாலும் இந்த மருந்தை இப்போதைக்கு கொடுங்க, இப்போ எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, மறுபடியும் நாளைக்கு காலையில் வந்து நான் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வினாடியே கிளம்பி விட்டார் டாக்டர் மூர்த்தி. வீடு திரும்பிய டாக்டர் மூர்த்திக்கு மனதிலே பெரும் போராட்டம் ஏற்பட்டது. யாரை அவர் அடியோடு வெறுத்தாரோ, யாருடைய முகத்தை இனி பார்ப்பதில்லை என்ற திட வைராக்கியத்துடன் முன்பு கிளம்பினாரோ, அதே நபரை இன்று எதிர்பாராத வகையில் கண்டது அவருடைய மனதை குழப்பி கலைத்து விட்டது. அவருடைய நினைவுகள் அவரை பின்னோக்கி அழைத்து சென்றன. மூர்த்தி ஒரு ஏழை குடும்பத்து பையன். அவருடைய தந்தை ஒரு ஜவுளி கடையில் குமாஸ்தாவாக இருந்தவர். எப்படியோ கஷ்டப்பட்டு தன்னுடைய ஒரே பையனான மூர்த்தியை ஸ்கூல் ஃபைனல் வரை படிக்க வைத்தார். மேல் படிப்பு படிப்பதற்கு மூர்த்திக்கு ஸ்காலர்ஷிப் கிடைத்தது. மேற்கொண்டு அவன் டாக்டருக்கு படிக்க விரும்பினான். சரி என்று தன்னுடைய கஷ்டத்தையும் பாராமல் மூர்த்தியின் தந்தை ஒப்புக்கொண்டார். மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து மிகவும் கஷ்டப்பட்டு படித்து தேறினான் மூர்த்தி. பிறகு அந்த ஊரிலேயே இருந்த பெரிய டாக்டரான ரகுராமனிடம் ஜூனியராக சேர்ந்தான். அந்த டாக்டர் நல்ல வருமானம் உள்ளவர். மூர்த்தியை போன்ற ஒரு இளைஞன் தனக்கு உதவியாக கிடைத்ததை கண்டு அவர் மகிழ்ந்தார். 2 வருஷங்கள் அவரிடம் மருத்துவ தொழிலின் நுணுக்கங்களை பற்றி மூர்த்தி நன்றாக தெரிந்து கொண்டான். பின்னர் தானே தனியாக தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. அதை டாக்டர் ரகுராமனிடம் அவன் சொன்னான். ஆனால் டாக்டர் ரகுராமனுக்கு அதில் விருப்பமில்லை. மூர்த்தி, இங்கே உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் உனக்கு பூரண உரிமை கொடுத்துருக்கேனே, வித்தியாசமாக நினைக்காத. உனக்கு நான் கொடுக்குற சம்பளம் பத்தலைன்னா இன்னும் ஒரு 100 ரூபாய் அதிகமாக போட்டு கொடுக்குறேன் என்று சொன்னார். டாக்டர் ரகுராமனுக்கு தன்னுடைய ஒரே பெண்ணான கமலாவை மூர்த்திக்கு திருமணம் செய்து வைத்து இருவரையும் தன்னுடனேயே வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அவருடைய மகள் கமலாவுக்கு மூர்த்தியை மிகவும் பிடித்திருந்தது. மூர்த்திக்கும் கமலாவிடம் அன்பு உண்டு. சரளமாக அவளுடன் பழகுவான். ஆனாலும் தன்னுடைய குடும்பத்தை பற்றிய தாழ்வு மனப்பான்மை அவன் மனதில் தோன்றி, என்னதான் நாம் அன்போடு பழகினாலும் அவளோட அந்தஸ்துக்கும் நம்ம அந்தஸ்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அவ ஒரு பிரபல டாக்டரோட பொண்ணு, நான் அவர்கிட்ட வேலை பார்க்குற அனுபவம் இல்லாத ஒரு இளம் டாக்டர்.
நான் எங்கே அவர் எங்கே என்று அவனுடைய மனது அவனை எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தது. இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுகிற மாதிரி டாக்டர் ரகுராமன் ஒரு நாள் மூர்த்தியின் வீட்டுக்கு நேரே சென்று அவனுடைய தந்தையிடம் பேசி திருமணத்தை முடிவு செய்து விட்டார். ஒரு நல்ல சுபதினத்திலே டாக்டர் மூர்த்திக்கும் கமலாவுக்கும் முறைப்படி திருமணம் நடந்தது. டாக்டர் ரகுராமனுக்கு தன்னுடைய எண்ணம் கைகூடியது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. முன்பை விட இப்போது அதிக அக்கறையுடன் தன்னுடைய மாப்பிள்ளைக்கு மருத்துவ தொழிலின் நுட்பங்களை விளக்கி வந்தார். கூடிய சீக்கிரத்திலேயே மூர்த்தியை ஒரு பிரபல டாக்டராக்கிவிட வேண்டும் என்று ஆவலுடன் உழைத்தார். விரைவிலேயே டாக்டர் மூர்த்திக்கு புகழ் கிடைக்க ஆரம்பித்தது. வழக்கமாக டாக்டர் ரகுராமனிடம் செல்லும் வாடிக்கையாளர்கள் கூட மூர்த்தியிடம் சிகிச்சை பெற விரும்பினார்கள். அன்றைக்கு மூர்த்தி தன்னுடைய நண்பர்கள் சிலருடன் கிளப்பில் பேசிக் கொண்டிருந்தான். என்னப்பா மூர்த்தி, ஊர்ல உன் பேர் இப்ப பிரமாதமா அடிபடுதே என்றான் அவன் நண்பன். தொழில இப்ப நீ உன் மாமனாரையும் மிஞ்சிட்ட, அப்படி இருக்கும்போது நீ ஏன் தனியா தொழில் ஆரம்பிக்க கூடாது? தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறதானே. நீ நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பணமும் பெயரும் புகழும் உன் மாமனாருக்குத்தானே போகுது. நீ ஏன் தனியா ஒரு கிளினிக் ஆரம்பிக்க கூடாது என்று கேட்டான். நண்பனின் வார்த்தைகள் அவனுடைய அடிமனதில் ஏற்கனவே உறங்கிக் கொண்டிருந்த ஆசையை மீண்டும் தட்டி எழுப்பியது. தன்னுடைய எண்ணத்தை மாமனார் டாக்டர் ரகுராமனிடம் சொன்னான். மூர்த்தி, திடீர்னு ஏன்பா இந்த எண்ணம் உனக்கு வந்தது? இன்னும் சில மாதங்கள்ல நானே ஓய்வு எடுத்துக்கிட்டு உன்னையே முழுசும் கவனிச்சுக்க சொல்லலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்றார். இல்ல, நான் இப்ப பிரிஞ்சு போகணும்னு முடிவு எடுத்துட்டேன். தயவு செய்து இதற்கு மறுத்து எதுவும் சொல்லாதீங்க என்றான் மூர்த்தி. அவனுடைய பேச்சிலே கண்டிப்பு துணிப்பதைக் கண்டு அயர்ந்து போனார் ரகுராமன். மாப்பிள்ளையின் பிடிவாதத்தை கண்டு அவரால் மேலே எதுவும் பேச முடியவில்லை. சரிப்பா, ஓ இஷ்டம் என்று அவரையும் அறியாமல் அவர் வாய் உச்சரித்தது. இதையெல்லாம் கவனித்த கமலாவுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. யாரோ தன்னுடைய கணவனின் மனதை கலைத்து பாழாக்கிவிட்டார்கள் என்றுதான் அவள் எண்ணினாள். ஏன் இந்த திடீர் திட்டம்? அப்பாவும் நீங்களும் சேர்ந்து தொழில் செய்யும் போது பார்க்கறதுக்கு எவ்வளவு கண்ணியமாயும் பெருமையாகவும் இருக்கு. அதை விட்டுட்டு என்று ஆரம்பித்த கமலாவை அதட்டி நிறுத்தினான் மூர்த்தி. எனக்கு எந்த உபதேசமும் வேண்டாம் கமலா. இதோ பாரு, நாளையிலிருந்து தனியா தொழில் ஆரம்பிக்க போறோம். அத்தோட நம்மோட குடித்தனமும் இனி தனிமையில தான். குடித்தனம் கூடவா தனியா நடத்தணும்? தொழில் வேணும்னா தனியா நடத்துங்க. ஆனா நாம எப்பவும் போல அப்பா கூட இங்கேயே இருப்போம் என்றாள் ஏக்கத்துடன் கமலா. இல்ல கமலா, இனி கூட்டு குடித்தனம் ஒத்து வராது. நம்ம தனியா தான் இருக்க போறோம். நீ கிளம்பித்தான் ஆகணும் என்று முடிவாக சொன்னான் மூர்த்தி. தாய் இல்லாத தன்னை, தந்தையும் தாயுமாக இருந்து வளர்த்த தன்னுடைய தந்தையை எப்படி விட்டு போவது என்ற எண்ணத்தில் கமலா தவித்து போனாள். மறுபடியும் அவள் மூர்த்தியை மன்றாடி பார்த்தாள். ஆனால் மூர்த்தியின் பிடிவாதம் மேலும் அதிகரித்ததை ஒழிய குறையவில்லை. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் அப்பாவால் தானே இன்னைக்கு இந்த புகழும் பெருமையும் தைரியமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கொஞ்சம் அவரோட வார்த்தைக்கு நீங்க மதிப்பு கொடுத்தா என்ன என்று கேட்டாள் கமலா. இந்த சொற்கள் மூர்த்திக்கு ஆவேசத்தை கிளப்பிவிட்டன. என்ன, என்ன குத்தி காட்டுறியா? உன்னோட தந்தைக்கு நான் பட்ட நன்றி கடனை இத்தனை வருஷம் உழைச்சி திருப்பி செலுத்திட்டேன். இதுக்கு மேலையும் என்னால் இங்கே இருந்து அடிமை தொழில் பண்ணிட்டு இருக்க முடியாது. உனக்கும் உன் அப்பாவுக்கும் ஒரு கும்பிடு என்று சொல்லிவிட்டு மூர்த்தி வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான். அவன் வெளியேறிய சமயத்தில் கமலா கருவுற்றிருந்தாள். அந்த விஷயத்தை அவள் மூர்த்திக்கு தெரிவிக்க முடியாமலே போயிற்று. டாக்டர் மூர்த்தி தனிமையில் தொழில் ஆரம்பித்து மாதம் 2 ஆனது. அவன் எதிர்பார்த்த அளவு அந்த தொழில் நடக்கவில்லை. தன்னை புகழ்ந்தவர்களும் தன்னிடம் சிகிச்சை பெற்றவர்களும் பழையபடி டாக்டர் ரகுராமனிடம் போவதை கண்டான் அவன். மாமனார் பேரில் இன்னும் கோபம் அதிகமானது அவனுக்கு. இன்னும் கொஞ்சம் பொறுத்து பார்த்தான். நிலைமையில் எந்த மாறுதலும் இல்லை. இதற்கிடையில் ஒரு நாள் அவனுடைய மாமனாரிடமிருந்து அவனுக்கு தகவல் வந்தது. மூர்த்தியின் தொழில் சரியாக நடக்கவில்லை என்பதை தான் அறிந்ததாகவும் அவன் தன்னிடமே மீண்டும் வருவதில் தனக்கு சந்தோஷமே என்றும் அவர் சொல்லி அனுப்பியிருந்தார். அவர் தன்னை அவமானம் செய்வதற்காகவே அப்படி செய்தி அனுப்பியிருப்பதாக எண்ணினான் மூர்த்தி. அப்போது அவனுக்கு ஏற்பட்டிருந்த கோபத்தில் அந்த ஊர்
மனைவி, மாமனார் எல்லாரின் மீதும் வெறுப்பு கொண்டு மிலிட்டரியில் டாக்டர் பணி செய்வதற்காக புறப்பட்டு போய்விட்டான். 10 வருடங்கள் மிலிட்டரியில் வேலை செய்துவிட்டு சென்னையில் வந்து குடியேறினார் அவர். அப்போதுதான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட நிகழ்ச்சி நடந்தது. டாக்டர் மூர்த்தி சென்று பார்த்த நோயாளி அவருடைய மனைவி கமலாதான். அவள் இங்கே எப்படி வந்தாள்? அவளுடைய தந்தை என்ன ஆனார்? அவளுடன் இருக்கும் இந்த மாமா யார்? இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் மூர்த்தியின் மனதில் எழுந்தன. தனக்கு ஒரு மாமா உண்டு என்ற விஷயத்தை கமலாவோ அல்லது அவளுடைய தந்தையோ மூர்த்தியிடம் கூறியது கிடையாது. மறுநாளும் அந்த நோயாளியை பார்க்க போவதா வேண்டாமா என்று யோசித்தார் டாக்டர் மூர்த்தி. அவருடைய மனதில் வெறுப்பு முன்னை போல் அத்தனை கடுமையாய் இல்லை. காலம் எப்பேற்பட்ட வைரத்தையும் மாற்றக்கூடியதல்லவா? அதனால் நோயாளியை காண புறப்பட்டார். நோயாளி கமலாவுக்கு இன்னமும் உணர்வு திரும்பவில்லை என்றாலும் இனிமேல் ஆபத்து இல்லை என்று புலனானது. மறுபடியும் மூர்த்தி மருந்து எழுதி கொடுத்துவிட்டு திரும்பி வரும்போது கமலாவின் மாமா அவரிடம் வந்தார். டாக்டர், எங்க கமலா பொழைச்சா போதும். பாவம், பலவித துன்பங்களை அவ இளம் வயசுலேயே அனுபவிச்சிட்டா. போதாக்குறைக்கு நோய் வேற வந்து படுத்துட்டா. ஏதோ உங்க கைராசி அவ குணமாகணும் என்றார் கம்மிய குரலுடன். ஏன் சார், இந்த அம்மாவுக்கு அப்பா அம்மா எங்க இருக்காங்க? இவங்க ஏன் உங்க கூட இருக்காங்க என்று தன் ஆவலை வெளிக்காட்டி கொள்ளாமல் கேட்டார் டாக்டர் மூர்த்தி. அந்த மனிதர் சொன்னார், அந்த கதையை ஏன் கேட்குறீங்க சார்? இவளோட அப்பா மதுரையில் பிரபலமான டாக்டர். இவளுக்கு அம்மா கிடையாது. இவளோட அப்பா தாங்கிட்ட வேலை பார்த்த ஒரு இளம் டாக்டருக்கு இவளை திருமணம் செய்து கொடுத்தார். மாமனாருக்கும் மருமகனுக்கும் தொழிலில் தகராறு ஏற்பட்டது. மருமகன் பிரிஞ்சு போய் தொழில் ஆரம்பித்தான். அப்போ ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையால் அவன் தன் மனைவியையும் ஒதுக்கிட்டு தனியாக போயிட்டான். போன இடத்துல அவனோட தொழில் சரிவர நடக்கலை. வெறுத்து போய் மிலிட்ரியில் சேர்ந்துட்டான். இதுவரைக்கும் அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை. இதுக்கு இடையில் கமலாவோட அப்பா ரகுராமன் திடீர்னு மாரடைப்பால் இறந்து போனார். அது வரைக்கும் என் குடும்பத்துக்கும் அவருக்கும் ஆதி காலத்திலேயே ஏற்பட்ட ஒரு குடும்ப பிரச்சனை காரணமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது. ஆனால் மனுஷர் இறந்த பிறகு நம்ம அந்த வேற்றுமையெல்லாம் பார்க்கலாமா? எனவே நான் தான் மதுரைக்கு போய் கமலாவை இங்கே அழைச்சிட்டு வந்தேன். கணவன் பிரிஞ்சு போன துக்கம் ஒரு பக்கம், அப்பா திடீர்னு இறந்து போன துக்கம் ஒரு பக்கம், ரெண்டுமா சேர்த்து அவளை படுக்கையில் விழ வச்சிருச்சு. அப்போது ஒரு பெண் குழந்தை அங்கே வந்து டாக்டர் மூர்த்தியை உற்று பார்த்தது. இது கமலாவோட குழந்தை தான், வயசு 10 ஆகுது என்று சொன்னார் அந்த மனிதர். இந்த சொற்களை கேட்டதும் மூர்த்திக்கு தேள் கொட்டியது போல் இருந்தது. ஒரே ஒரு கணம், ஒரே கணத்தில் பல பல எண்ணங்கள் அவர் மனதிலே எழும்பி மறைந்தன. மேற்கொண்டு அங்கே நிற்க பிரியப்படாமல், சரி நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு காரில் ஏறி புறப்பட்டு விட்டார் அவர். மறுநாளும் நோயாளியை காணப்போனார் மூர்த்தி. இன்றைக்கு வரவேற்பு வேறு விதமாக இருந்தது. முதலில் டாக்டர் நோயாளியையே காண நேர்ந்தது. அவளுடைய நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தது. படுக்கையில் எழுந்து உட்கார்ந்திருந்தாள் அவள். அவளுடைய மாமா வீட்டில் இல்லை. தனது படுக்கைக்கு அருகே வந்து நின்ற டாக்டரை கண்ணுற்ற கமலா, ஹா நீங்களா என்று வாய்விட்டு அதிர்ச்சியுடன் கூவினாள். அருகில் நின்று கொண்டிருந்த அவளுடைய குழந்தை என்னவோ ஏதோ என்று விழித்தாள். அடுத்த கணம் கண்ணீர் பெருக்குடன் உணர்ச்சி வசப்பட்ட கமலா படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முயன்றாள். தவறி தரையில் விழப்போனவளை தன்னுடைய கைகளால் தாங்கினார் மூர்த்தி. நீங்க எப்போ இங்க வந்தீங்க? என்னை மன்னிச்சிருங்க. உங்க குழந்தையை பார்த்தீங்களா? நீங்க என்னை பிரிஞ்சு போகும்போது நான் 2 மாசம் கர்ப்பிணியா இருந்தேன். நிச்சயம் செய்துக்கிட்டு உங்ககிட்ட தெரிவிக்கலான்னு நினைச்சிருந்தேன். அதுக்குள்ள நீங்க கோபப்பட்டு என்னையும் வீட்டையும் விட்டு போயிட்டீங்க. உங்களை கண்டுபிடிக்க நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணணும். எந்த முயற்சியும் பலிக்கல. குழந்தை பிறந்ததும் அதை எப்படியாவது தெரிவிக்கணும்னு அப்பா எவ்வளவோ முயற்சி செய்தாரு. ஆனால் முயற்சிக்கு எந்த பலனும் கிடைக்கல. நல்ல வேளை இப்பவாவது நீங்கள் வந்து சேர்ந்தீங்களே என்று சொல்லிவிட்டு கண்ணீர் வடித்தாள் கமலா. இதை கேட்டதும் மூர்த்தியின் ஆத்திரமும் கோபமும் எப்படித்தான் மறைந்ததோ தெரியவில்லை. கமலா, நான் உனக்கு பல விஷயங்கள்லையும் கஷ்டம் கொடுத்துட்டேன். இது போதாதுன்னு நேத்து இது உன் குழந்தைன்னு தெரிஞ்சதும் உன் ஒழுக்கத்திலேயே கூட சந்தேகப்பட்டேன்.
என்னை மன்னிச்சிருக்கமலா என்ற ஆவேசம் வந்தவரை போல கூறி கண்ணீர் பெருக்கினார் டாக்டர் மூர்த்தி. அவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டு அருகில் நின்ற குழந்தை அப்பா என்று அவருடைய கையை பிடித்தாள். அடக்க முடியாத அன்புடன் தன்னுடைய மகளை அரவணைத்து கொண்டார் டாக்டர் மூர்த்தி. இத்தனை காலம் தன் குடும்பத்தை பிரிந்திருந்த அவர் இப்போது கமலாவுடனும் தன்னுடைய அருமை பெண் பானுவுடனும் மறுபிறவியை தொடங்கி மகிழ்ச்சியுடன் வாழ ஆரம்பித்திருக்கிறார். கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.